திடீர்னு ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு போலீஸ்காரன் திடீர்னு என்ன செய்யறான், கை போடுறான். நார்மலாவே ஒரு போலீஸ பார்த்த உடனே நமக்கு எப்படிதான் இருக்கும், என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா கையை போட்ட உடனே லைசன்ஸ் எடு அப்படின்றாங்க. லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க, லைசன்ஸ் கரெக்டா இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த பிறகும் நீ ஏன் வேகமா வந்த அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க நம்ப மாட்டீங்க. மெட்ராஸ்ல சிக்னல்ல நிக்கிற என்ன பிடிச்சி ஓவர் ஸ்பீட்ல வந்தான்னு எனக்கு 300 ரூபா ஃபைன் போட்டிருக்கான். எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு சார், அப்ப நீ ஓவர் ஸ்பீட்ல வந்த 300 ரூபா ஃபைன் கட்டிட்டு போ. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன போடணும், கேஸ் ஃபைல் பண்ணணும். வெளியூருக்காரன் தான் சிக்கனா மெட்ராஸ்ல, வெளியூர் நம்பரை பார்த்துட்டாலே சந்தோஷப்படுவாங்க. சிக்னல்ல பார்த்தோன்னா இங்க வா அப்படின்னா நின்றுகிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு இறக்கி விட்டு 300 ரூபா ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்றான். எந்த அளவுக்கு கோபம் வரும் நமக்கு, ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகும் பாத்தீங்களா. இப்போ பிசாசு அதை பயன்படுத்துறான், எதுக்கு பயன்படுத்துறான், அந்த டிப்ரெஷன் நமக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துருது, உடல்ல வியாதி. நான் வந்து நன்மை செய்ய போனோம், கடலூருக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம், எவ்வளவோ பாரத்தோட பாசத்தோட நம்ம போறோம். அங்க போனவன நம்மகிட்ட இருந்து டமால் டமால் புட்டிங்க, நம்மளையே திட்டி நம்மள்கிட்ட கேவலமா ஒருத்தன் பேசும்போது என்ன வருது நமக்குள்ள, வி பிகம் டிப்ரெஸ்ட், கோபம் வருது, எரிச்சல் வருது, சோர்வு வருது. என்ன வருது, சோர்வு வந்த உடனே உடம்புல இருந்த ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு. நான் அதை கவனிச்சாங்க, அங்க போய் கொஞ்ச நேரத்துல நம்ம கிட்ட இருந்த ஸ்பீடு எல்லாமே என்னாயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. என்னன்னா அந்த சூழ்நிலை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையில பேசப்படுகிற பேச்சு காரியங்கள் எல்லாம் எதை சோர்வடைய வைக்கிறது, என்னுடைய பாடியில இருக்கிற சிக்னல் எல்லாம் டவுன் ஆகுது. நான் உடனே என்ன பண்றேன், என்கிட்ட பேசுற எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதுங்கள், நான் சொன்னேன் இல்லையான்னு கேட்டு பாருங்க. எத்தனை பேர் அங்கேயே நான் சொன்னேன்னு கேட்டு பாருங்க. என்னன்னா எனக்குள்ள அது வர்றதை கவனிச்ச உடனே நான் சொன்னேன், முதல்ல வார்த்தையாலதான் இதை என்ன செய்யணும், ஜெயிக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா வார்த்தை தான் நமக்கு ரீபூஸ்ட், நம்மளை திரும்ப என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். எனக்குள்ள அந்த எண்ணம் வந்த உடனே நான் என்ன கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கூட வந்தவங்க எல்லாமே டிப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. போட்டோஸை பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குள்ளரையும் ஒரு கன்ஃபியூஷன், டிப்ரெஸ்ட் சிச்சுவேஷன். நான் மட்டும் அப்படியே யோசிக்கிறேன், இல்ல பிசாசு என்ன செய்யறான், வேலை செய்யறான். நான் உடனே சொல்றேன், நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். ஆமென். நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்றேன், ஏன் சோர்ந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு இப்பதான் தெரியுது, நம்ம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவன் எனக்குள்ள வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பிக்கப்படுதலை கொடுக்கின்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் மனசுல வச்சுக்கங்க. என்னுடைய மைண்டுக்கும் என்னுடைய அவயவங்களுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஈவன் உங்க கிட்னிஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும், உங்க கிட்னிஸ்ல இருந்து லிவர்ல இருந்து உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் என்ன இருக்கு, சம்மந்தம் இருக்கு. நீங்க சோர்ந்து போறீங்க, டயர்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து துக்கம் வருகிறது, அழுகை வருகிறது. அழுகை வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன வரும், தலை வலிக்கும். என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்ப தலைவலிக்கும் உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எதை வைத்து இந்த சிந்தையை பாதுகாக்கிறது என்பதை குறித்து வேதாமத்துல தெளிவாய் நமக்கு பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஆமென். முதல்ல இந்த மைண்டை சுத்திகரிக்கணும். என்ன செய்யணும், சத்தமா சொல்லுங்க, இந்த மைண்டை என்ன செய்யணும், எடுத்து வாசித்து பாருங்க, எப்படி சுத்திகரிக்க முடியும் அப்படின்றத நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119:9-11 வரைக்கும் தயவு செய்து வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வேத பகுதி சங்கீதம் 119:9-11 வரை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் வழியை சுத்தம் பண்ணணும், வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, வித் தி வாஷிங் ஆஃப் வாட்டர் பை தி வேர்ட், திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. யோவான் 15:3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிங்க, உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் அவர்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, எது நம்ம சுத்திகரிக்கிறது, ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுபோது, கிளீன் த்ரூ த வேர்ட் விச் ஐ ஹாவ் ஸ்போக்கன் அன்டு யூ.
தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தை நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்க. நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே, தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப வார்த்தையினாலே சுத்திகரிப்பு, வார்த்தையினாலே தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிப்பு. ஆமென். இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் என் உபதேசத்தை சொல்லியிருக்கிறேன், அது உங்களை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. எத்தனை பேர் இந்த சுத்திகரிக்கிற வார்த்தையை டெய்லி யூஸ் பண்றோம்? தண்ணி டெய்லி யூஸ் பண்றீங்களா? எதுக்கு யூஸ் பண்றீங்க? எதுக்கு குளிக்கிறோம்? அங்கதான் மேட்டரே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை நல்லா குளிப்பாங்க, அவங்கள நான் சொல்ல நான். அல்லேலூயா. டெய்லி 2 தடவை குளிக்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஆமென். எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இருக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவெல்லாம் முதல்ல யூஸ் பண்றது என்னதுதான்? தண்ணீர் தான். ஆமென். இங்க ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை தான் உன்னை சுத்திகரிக்கிற தண்ணீர். தேவனுடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு பல பேருக்கு இதை வாசிக்க சொன்னா பயமா இருக்குது. இன்னைக்கு நான் சாதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுருக்கிறேன். எங்க வீட்டுல ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு நாள், திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ, திடீர்னு ரமணன் சார் வந்து மழைன்னு சொல்லி நம்ம கலெக்டர் சார் சண்முகவேல் சார் லீவ் விட்டார்னா, என் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கிற கண்டிஷன் என்னன்னா, அன்னைக்கு கண்டிப்பா பைபிள் வாசிச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்ல எப்படி கிளாஸ் அவர்ஸோ அதே போல கிளாஸ் அவர்ஸ் ஃபுல்லா பைபிள் வாசிக்கணும், வாசிச்ச அதிகாரத்தை எழுதணும். என்ன புரிஞ்சுது, என்ன கர்த்தர் உன்னோடு பேசினாரோ அதை எழுதி காட்டணும். அல்லேலூயா. அங்க ஸ்கூல் இல்லைன்னா இங்க ஸ்கூல் உண்டு, அதனால என் பிள்ளைகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருமோ அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு ஒரு தம்பி வந்தான், பைபிள்ல இருந்து சில கேள்விகளை கேட்டேன், அவனுக்கு பதில் தெரியல, போய்ப்பா ஒரு முறை பைபிள் வாசிச்சுட்டு வா அப்படின்னா, அவனுக்கு பைபிள் வாசிக்கிறது மட்டும்தான் வேலை, ஒரு மாசத்துக்குள்ள வாசினா 7 நாள்ல வந்துட்டு வாசிச்சிட்டேன் அப்படின்னா, என்னடா 7 நாள்ல வாசிச்சிட்டேன் அப்படின்றானே அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். தெபோராள் யார் அப்படின்னு, அவள் ஒரு வேசி அப்படின்னு நான் படக்குனு, அட பாவி தெபோராள போய் வேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, நீ திரும்ப போய் என்ன செஞ்சுட்டு வா, வாசிட்டு வா அப்படின்னு. ரெண்டாவது கேள்வி எனக்கே மறந்து போச்சு. ரெண்டாவது முறை ஒரு 7 நாள் திரும்ப வாசிட்டு வந்துட்டான். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கும் வேற ஒண்ணு சொன்னான் தப்பா, திரும்ப போய் வாசினேன். ஒரு 3-4 தடவை வாசிட்டுவேன், ஊருக்கு போனான். ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு போனவன் திரும்ப வர்றான். ஒரு 10 நாள் கழிச்சு வரும் போது அப்படியே ரோட்ல இப்படி தள்ளாடிக்கிட்டே வர்றான். என்னடா தள்ளாடிட்டே வர்றானேன்னு பார்த்துட்டு, என்னடான்றேன், நான் வரமாட்டேன்னு அம்மா அடம் பண்ணி என்னை இங்கே அனுப்புனாங்க, மாத்திரையை சாப்பிட்டேன் அப்படின்னா, அட பாவி மாத்திரையை சாப்பிட்டேன், வீட்லேயே சாப்பிட்டுருக்கேன், ஏன்டா இங்கே வந்து சாப்பிட்டேன், வர்ற வழியில ஏன்டா சாப்பிட்டு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி வயிற்றுக்குள்ளார குத்தி அவனை படாத பாடுபட்டு அந்த மருந்து எடுக்கிறதுக்குள்ளார டாக்டருங்க அவனே சொல்லிடுவான், இனிமேடுக்கு ஐயோ இனிமேடுக்கு மாத்திரை சும்மா மருந்து கூட போட மாட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. அவன் எதுக்கு மருந்து குடித்தான் தெரியுமா? அவன் மாத்திரை தின்னது எதுக்கு? இன்னைக்கு ஊழியக்காரன் ஆக போறேன் வர்றவனுக்கு கூட வசனம் படிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன இல்ல சொல்லுங்க. ஐயா வார்த்தையை படிங்க, அது உங்களை சுத்திகரிக்கும். அது அதால சுத்திகரிக்கப்படாத ஒருத்தன் தேவனுடைய ஊழியத்தை செய்யவோ விசுவாசியா இருக்கவோ தகுதி இல்லை. ஆமென். அல்லேலூயா. இஃப் யூ ஆர் நாட் ரீடிங் தி வேர்ட் ஆஃப் காட், யூ ஆர் நாட் அட் கிளென்ஸ்ட். நீ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. வெளியே வேணா வெள்ளை டிரெஸ் எல்லாம் என்ன செய்யலாம்? போடலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியே டிரெஸ்ல வெள்ளை போடலாம், ஆனா உள்ளுக்குள்ள முழுசா இருட்டா என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லேலூயா. ஷோலா உலகத்துல நீங்க நம்பிடுவீங்க, ஓ சூப்பர் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதை பாக்குறாரு? உள்ள பாக்குறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தையினாலே என்னை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன். ஆமென். சிந்தையை சுத்திகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த வார்த்தை தான். எந்த அளவிற்கு நீங்க உள்ள அந்த வார்த்தையை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சிந்தை சுத்திகரிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:22-23 வாசிங்க பார்ப்போம். வேதத்துல ரொம்ப அழகா இதை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்ப்போம்.
ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரை. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வாசிங்க, என்னென்றைக்கும் நிற்கிறது, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. எப்படி நம்ம மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம்? We are being born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God. Hallelujah. அப்ப நம்முடைய புதிய மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, எதால உருவாக்கப்பட்டவனா? கலப்பில்லாத சுத்தமான தேவனுடைய வார்த்தை. ஒரு அலைய சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், வசனத்தை வாசிக்காம கம்யூனன் எடுக்க வராதிங்க என்மெடுக்கு. அல்லேலூயா. வசனம் வாசிக்கிற பழக்கம் விசுவாசிகளுக்கு இல்லைன்னா, இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் வசனத்தை வாசிக்க போறேன். ஆமென். எனக்கு எழுத படிக்க தெரியாதே அப்படின்னா, முதல்ல யார்கிட்டயாவது போய் எழுத படிக்கவா அது என்ன செய்யுங்க சொல்லுங்க. வேணா வாங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன், எழுத படிக்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு மட்டும் யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம கிளா நம்ம நம்ம சர்ச்சில் நிறைய டீச்சருங்க படித்தவங்கலாம் இருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியலையா, வாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்கிறேன். ஆமென். படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மேன்மையான வசனங்கள். அல்லேலூயா. டெய்லி கண்டிப்பாக ஒரு அதிகாரமாவது, ரொம்ப சூப்பர் பிஸியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாக வாசிக்கணும். ஆமென். சில பேர் ரொம்ப திறமைசாலி இருக்காங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காரு ஒரு அதிகாரம் அப்படின்னு. ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு வசனத்தை படிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஒரு அதிகாரம் அப்படின்ன உடனே சங்கீதத்துல தேடப்படாது, மூணு வசனம் இருக்கிற அதிகாரம், ரெண்டு வசனம் இருக்கிற அதிகாரம் தேடப்படாது. அல்லேலூயா. சில பேர் அதுல வேற ஸ்பெஷல் இருக்கிறாங்க, சங்கீதம் நூறை வாசிப்போம், சங்கீதம் 133 வாசிப்போம் அப்படின்னு, 117 வாசிப்போம் அப்படின்னு சின்ன சின்ன குட்டி குட்டி அதிகாரத்தை எடுத்து வாசிச்சுட்டு பாஸ்டர் சொன்னதை நான் என்ன செஞ்சிட்டேன், இது நம்மளை சுத்திகரிச்சுக்கிறது. நான் வேணா உங்களுக்கு ஒரு மக்கு தண்ணி கொடுக்குறேன், குளிச்சுட்டு வாங்கன்னு, நீங்க என்ன கண்டபடி திட்ட மாட்டீங்க. யோ, எப்படியா ஒரு மக்கு தண்ணியில குளிக்க முடியும்? ஒரு 10-20 மக்காவது இருந்தால் தானே என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நல்லா சுத்தமா குளிக்கணும்னா எத்தனை மக்கு தண்ணி தேவைப்படும் நீங்களே சொல்லுங்க. அட்லீஸ்ட் 20 லிட்டர் தண்ணி என்ன தேவை நமக்கு? தேவை. 20 லிட்டர் தண்ணி இல்லாம நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? 20 லிட்டர் தண்ணின்றது ஒரு குடம் தண்ணி. ஒரு குடம் தண்ணி இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது? சுத்தமா குளிக்க முடியாது. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது நீ படிக்காம, ஒரு நாளைக்கு காலையில ஒரு அதிகாரம், நைட் ஒரு அதிகாரம் நீங்க படிக்காம, கர்த்தர் உங்களை சுத்திகரிச்சுட்டாரு, நான் சுத்தமா இருக்கிறேன்லாம் என்ன செய்யப்படாது சொல்லுங்க, சொல்லவே படாது. அல்லேலூயா. பைபிள் வாசிக்காத ஆளு தேவ சமூகத்துல கம்யூனிட்டிக்கு என்ன செய்யக்கூடாது, வந்து உட்கார கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பைபிளே வாசிக்காம தைரியமா வந்து கம்யூனில் வந்து உட்கார்ந்துறோம். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்துவார்? வார்த்தை இல்லாம. ஆமென். நீங்க வார்த்தை என்ன, பிரதர் நான் நிறைய உங்க செய்தி கேட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வார்த்தைனா பியூர் வேர்டு. சொல்லுங்க என்ன வேர்டு? பியூர் வேர்டு. அப்படியே லிட்ரலா இதை வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. 100 பிரசங்கத்தை கேட்கறத பார்க்கலாம், ஒரு வார்த்தை கர்த்தருடைய நேரா வாசிக்கிறதுல வல்லமை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 1 யோவான் 3:9 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினாலே என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய. அந்த வசனத்தை சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தது வார்த்தையினால் பிறந்தது. எதனால பிறந்தது? வார்த்தையினால் பிறந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யாராயிருக்கிறார்? அவர் வார்த்தையாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தையால் பிறந்தது எல்லாம் என்ன செய்யாது?
பாவம் செய்யாது. இன்னைக்கு நான் பாவம் செய்கிறேன் என்றால் அது காரணம் என்ன? சங்கீதக்காரன் தெளிவா சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 119 என்ன சொல்லியிருக்காரு? 9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அல்லேலூயா. யாக்கோபு 1:18 வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. எதனால நம்மளை ஜெனிப்பித்தாரா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சத்திய வசனத்தினால, word of truth. He begot us with the word of truth. சத்திய வசனத்தினால. ஆமென். நீங்களாம் சில பேர் நினைப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்த பாஸ்டர் எனக்கு, அந்த பாஸ்டரால ரட்சிக்கப்பட்டேன். எந்த பாஸ்டராலையும் நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாஸ்டரால ரட்சிக்கப்படல, வார்த்தையால ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென். வார்த்தை, அவர் வந்து எதை சொல்லியிருப்பாரு? வார்த்தையை சொல்லியிருப்பார். அவர் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள தேவ சாயலை உருவாக்கியது. பல பேர் ரட்சிக்கப்படல, எவ்வளவு வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படல, ஏனென்றால் அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை விழவில்லை. ஆமென். இன்றைக்கு கூட நான் பிரசங்கம் பண்றேன், எத்தனையோ பேருக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்யாது, ஆனா ஒரு சிலருக்குள்ள அந்த வார்த்தை என்ன செஞ்சிட்டு இருக்கும்? யாருக்குள்ள வசனம் போனதோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், யாருக்குள்ள வசனம் போனதோ அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தையை எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ, வார்த்தையை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வார்த்தை உங்களுக்குள் செல்கிறதோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க சுத்திகரிக்கப்படுறீங்க. கடைசியா யோவான் 6:63 வாசியுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும், சொல்லுங்க எப்படி இருக்குதான், ஜீவனாயும் இருக்கு. ரெண்டு விதத்துல இருக்குதான் வசனம். என்னது? ஆவியாயும், ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, the words that I speak unto you, they are spirit and they are life. Amen. இப்ப சொல்லுங்க, இந்த வாசனத்தை கேட்க கேட்க எனக்குள்ள என்ன வருகிறது? எனக்குள்ள ஜீவன் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள செத்து போயிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உயிர் பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனமாய் போய் வீக்கா இருக்கிற உங்க பாடி ஆர்கன் உயிரோட வரணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த வார்த்தையால உயிரோட வர வைக்க முடியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சரீரம் என்ன ஆனது? ரோமர் 4:19 வாசிங்க. ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சரீரம் செத்து போனதை நினைக்காதிருந்தான். ஆமென். நம்ம எதை சொல்லுவோம்? இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், உங்க கையில ஒரு டம்ளர் காஃபி நான் கொடுக்குறேன், ஒருவேளை உங்களுக்கு சுகர் என்கிற வியாதி இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். உங்ககிட்ட ஒரு டம்ளர் காஃபியை நான் நீட்டும் போது உங்களால சுகர் போட்டிருக்கா போடலையான்னு கேட்காம அதை என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் முழுவதும் எதுல டாமினேட் ஆயிருக்கு? எனக்குள்ள என்ன இருக்கு? இங்க ஆபிரகாம் செத்து போன சரீரத்தை நினைக்காம இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இங்கதான் மேட்டரே இருக்கு. உன் வியாதியை நீ மறக்காத வரைக்கும் அது உன்னை விட்டு போவே போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. டோன்ட் பி சிக்னஸ் கான்சியஸ். நீங்க உங்க வியாதியும் வலியையும் மறக்கணும் முதல்ல. சில நேரம் நம்ம பண்ற பெரிய பிசாசுனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு கை வலிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் பிசாச, அந்த எண்ணத்தை முதல்ல என்ன செய்யறேன் சொல்லுங்க, அந்த எண்ணத்தின் கூரை முதல்ல உடைக்கணும். நினைவு முழுசும் பிரச்சனை மேல, எங்கிருந்து சொல்யூஷன் வரும் சொல்லுங்க. அல்லேலூயா.
நினைப்பு முழுவதும் ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கு, ஒரு கால் வலி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த கால் வலியவே நீங்க மெடிடேட் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி, எனக்கு கால் வலி இருக்கு. ஒரு படிக்கட்டை பார்த்த உடனே ஐயோ இந்த படிக்கட்டில் ஏறினா எனக்கு இன்னும் கொஞ்சம் கால் வலிக்கும். நீங்க அப்ப எந்த விசுவாசி, எதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க பலவீனத்துல பூரணமான பலத்தை கட்டளையிடுகிற தேவனை விசுவாசிக்கல, எதை விசுவாசிக்கிறீங்க? உங்க பலவீனத்தை நம்புறீங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தை நம்பவில்லை, அதை எண்ணவில்லை. சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். அப்ப எங்கதான் அவனுடைய அற்புதம் துவங்கினுச்சு? அவனுக்குள்ள ஜீவன் எங்க வந்துச்சு? எண்ணங்கள்ல வந்துச்சு. ஆமென். எண்ணத்துக்குள்ள ஜீவன் வந்த உடனே அவன் சரீரத்துக்குள்ள இப்ப என்ன வந்துச்சு சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்கா உயிர்ப்பிக்கப்படுதல். அந்த எண்ணத்தை யார் கொடுத்தது? அங்கதான் காரியமே இருக்கு, வார்த்தை கொடுத்தது. ஆமென். அது அவன் 15 அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு தேவ சமூகத்துல வந்து நிற்கிறான். வந்து நின்ன உடனே பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு என்னவா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பேன். உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அதற்கு ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் எப்படி இருக்கிறேனே, இல்லாமல் இருக்கிறேனே. அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லா எங்கதான் இருக்கு? பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. அடுத்தது ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றான், எனக்கு நீங்க புள்ள கொடுக்கல, அதனால யார் வேலை, என் வேலைக்காரன் தான் எனக்கு என்னவா இருக்கிறான், சுதந்திரவாளியா இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க பாப்போம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, சுதந்திரவாளியா இருப்பான். வானத்தை காட்டி சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். அல்ல, கவனிக்கணும். நைட்டு ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு, வெளியவா அப்படின்னா. நம்ம பல நேரம் நம்ம கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியவே வர்றதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா, முதல்ல உன் எண்ணங்களுக்குள்ள இருந்து வெளியே வா. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உன் பழைய கூடாரம் அது பிள்ளை இல்லாத கூடாரம். என்ன இல்லாத கூடாரம்? அந்த கூடாரத்துல யார் தான் சுதந்திரவாளி? வேலைக்காரன் தான் சுதந்திரவாளி, உன் சொத்துக்கு வேலைக்காரன் தான். அந்த கூடாரத்துல இருந்து வெளியே வானாரு, வெளியே வந்தான், நான் புது கூடாரம் உனக்கு காட்டுறேன் அப்படின்றாரு. என்ன கூடாரம் இது? வானம் என்கிற கூடாரம். அந்த கூடாரத்தை காட்டிட்டு சொல்றாரு, பாரு என்ன முடிஞ்சா என்ன அப்படின்றாரு. இவன் மைண்ட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரொம்ப நேரம் எண்ணி எண்ணி பாக்குறான். கொஞ்ச நேரத்துல சொல்றான், ஆண்டவரே என்னால என்ன செய்ய முடியல, என்ன முடியல. அவன் ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். எப்படி இருக்கும் உன் சந்ததி? எப்படி இருக்கும் இவ்வனமா இருக்கும். நடந்த சம்பவம் என்ன? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதாவது அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினான், விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார். அடுத்த அதிகாரம் 16 ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். அப்ப அடுத்த அதிகாரம் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துருச்சு. யாரு குழந்தை பிறந்துருச்சு? அடுத்த அதிகாரத்திலேயே ஆபிரகாமுடைய சரீரத்துக்கு ஜீவன் வந்துருச்சு, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா யாருக்கு பிறக்கல? சாராளுக்கு பிறக்கல. ஏன்னா சாராள் இன்னும் தன் சரீரத்துக்குள்ளே ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகளை நம்ப யாருக்கு முடியல? சாராளுக்கு முடியல. சாராள் அம்மாவுக்கு சொல்றாங்க, வயசான காலத்துல உனக்கு ஏன் இந்த வேலையெல்லாம், உனக்கு அப்படி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நான் ரெடியா இல்லை, வேணா யார கட்டிக்கோ சொல்லுங்க, வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கோ. இவன் போய் வேலைக்காரிய பிள்ளைய பெத்துட்டான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெத்துராள்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி அங்க ஒரு 5 பிள்ளைய பெத்துட்டான். இவன் சரீரத்துல ஜீவன் வந்துருச்சு, சாராள் சரீரத்துல ஜீவன் வரல. 18 ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு, இந்த சாராள் தான் ப்ராப்ளமே அப்படின்ட்டு இறங்கி வந்து சாராள்கிட்ட நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டத்துல நான் வருவேன்,
அப்ப நீ என்ன செய்வ? குழந்தைய கையில வச்சிருப்ப. இவ சாராள் சிரிக்கிறா, என்ன செய்யறா? சாராள் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவ சிரிச்ச உடனே ஆண்டவர் கேக்குறாரு, வாசிங்க பாப்போம். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவி. அவளுடைய ஸ்டேட்மெண்ட பாருங்க, நான் கிழவி. அடிக்கடி நம்மளால சொல்ற, எனக்கு வயசாயிருச்சு, என்ன ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு வலிக்க தான் செய்யும். இதெல்லாம் நீங்க சொன்னதுனாலதான் வலியே. அப்புறம் எனக்கு வயசாயிருச்சு, நான் கிழவி. அப்புறம் முதிர்ந்த வயது உள்ளவரும் ஆனவர். நீங்களும் வயசாயிட்டீங்க. நல்ல வேளை ஆபிரகாம் இதெல்லாம் நம்பல, அதனால இத்தனை பிள்ளைய பத்திட்டான். அதுக்குள்ள ஆபிரகாம் ஆமாமா சொல்லியிருந்தான்னா அவனுக்கு என்னவே வந்திருக்காது? ஜீவனே வந்திருக்காது. வாசிங்க, அவயவங்கள் ஒர்க் ஆக ஆரம்பிக்குமா? என் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்ல செத்து போச்சு, அதுல உணர்வுகளே இல்லை, எப்படி குழந்தை பிறக்கும்னு கேக்குறா. மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய கேள்விய. இத்தனை வருஷமா ஆபிரகாம் சொன்ன போதும் இதே தான் சொல்லியிருப்பா. யோ, வேலை இல்லையா உனக்கு, போயா உன் கூடாரத்துல போய் படுத்துக்கோ அப்படின்னு துரத்தி விட்டா இத்தனை வருஷமா. அதனால புள்ள இல்ல. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? கர்த்தர் இப்ப சாராள்கிட்ட பேசல, ஆபிரகாம் கிட்ட பேசுகிறார். என்ன சொல்லுகிறாள்? நல்லா கவனிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் யாருக்கிட்ட நேரா பேசியிருக்கணும்? சாராள்கிட்ட தானே பேசியிருக்கணும். இவர் நேரா யார திட்டுறாரு? ஆபிரகாம் திட்டுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், மனைவி விசுவாசியா இல்லை அப்படின்னா ஆண்டவர் நேரா கேட்கிற முதல் ஆள் யாருதான்? கணவர் தான் கேக்குறாரு. கேக்குறாரு பாருங்க, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்ல, மெய்யோ என்று சொல்வானேன். இவ்வளவு நாள் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த ஆபிரகாம்? நான் உனக்கு காட்டின தரிசனத்தை சொல்லலையா? நான் உனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள், நான் உனக்கு அற்புதம் செஞ்சதை சொல்லலையா? கேக்குறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பக கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அடிச்சு சொல்றாரு, உனக்கு சாராள் மூலமா ஒரு குழந்தை இருக்கும். சொல்லி முடிச்ச உடனே சாராள் பயந்து, வாசிங்க, சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். நான் நகைக்கவில்லை என்று என்ன செய்தாளா? முதல் முறையா அவளுடைய சிந்தைக்குள்ள தெய்வ பயம் வந்தது. என்ன பயம்? ஏன்னா அது வரைக்கும் அவளுக்குள்ள என்னவே கிடையாது. ஒரிஜினலா சாராள் ஆபிரகாமை என்னன்னு சொல்லுவான்னு பைபிள் சொல்லியிருக்கு, ஆண்டவனே என்று சொல்லுவான்னு இருக்கு. ஆனா ஆண்டவனேன்னு சொன்னவன் சொன்னதெல்லாம் நம்பவே இல்லை இவ்வளவு காலம். இப்ப முதல் முறையா பயப்படுறா, தெய்வ பயம் வந்தது. வந்த உடனே என்ன நடக்குது வாசிங்க பாப்போம். என்று மறுத்தாள், நீ நகைத்தாய் என்றார். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இல்லை நீ நகைத்தாய். உன் இருதயத்தை நான் பார்த்தேன், உன் எண்ணங்களை நான் பார்த்தேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே சாராள் முதல் முறையா தன் வாழ்க்கையில எனக்கு ஒரு உற்பக கால திட்டத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்பினாள். அல்லேலூயா. நம்புறதுக்கு காரணம் என்னன்னா, அவ மனசுக்குள்ள சிரிச்சதை யார் சொல்லிட்டா? இப்ப ஆண்டவர் வெளியே சொல்லிட்டார். இப்ப அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் நம்ம வீட்டுக்காரன பைத்தியக்காரன் நினைச்சோம், ஆனா அவன் பைத்தியக்காரன் இல்ல, அவன் உண்மையாதான் என்ன செஞ்சிருந்திருக்கிறான், சொல்லியிருக்கிறான். இவளுக்குள்ள விசுவாசம் கிரியேட் ஆன உடனே, அந்த எண்ணங்கள் வந்த உடனே உள்ளுக்குள்ள ஜீவன் வர ஆரம்பித்தது. வார்த்தை வந்தால் ஜீவன் வரும். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாரு, ஆமென் சொல்லி உள்ளுக்குள்ள ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதையும் சுத்திகரிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்கள் அவயவங்களுக்குள்ளே ஜீவனை கட்டளையிடுகிறது. ஆமென். எல்லார் தெய்வ சமூகத்துல முழங்கால் படியிட போகிறோம். சோர்ந்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு மேல தண்ணீர் பட்ட உடனே எப்படி ஜீவன் வருகிறதோ, அப்படியே சோர்வா படுத்திருந்து எந்திரிச்சிருப்பீங்க, குளிச்ச உடனே என்ன ஆயிரும் உடம்புக்குள்ளார? அப்படியே ஒரு உயிர் வந்த மாதிரி ஆயிரும், அப்படியே ஃப்ரெஷ் ஆயிருவீங்க, ஆக்டிவ் ஆயிருவீங்க. அதே போலதான் வசனம். ஆமென். இந்த வசனம் உங்க மேல பட்ட உடனே, உங்களுக்குள்ள அந்த வசனம் போன உடனே உங்கள் ஆத்துமா ஜீவன் பெறும், உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஜீவன் பெறும். இன்றைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம், அல்லது தோல்வியோடு இங்க இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல மரணம் இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த எண்ணங்களோட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல அந்த எண்ணத்தை எடுத்து போடு. தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்.
முழு நிச்சயமா நம்பினான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான். 20 ரோமர் 4:20 வாசிக்கலாம். இவருடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். என்ன நடந்துச்சு? முழு நிச்சயமாய் நம்பினான். ஆமென், அல்லேலூயா. முழு நிச்சயமா நம்புறீங்களா ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க சிந்தைக்கும் உங்க இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு வச்சிருக்கிறார். வார்த்தையினால அதை சுத்திகரிக்கும் போது உங்களுக்குள்ள ஜீவன் வருகிறது. வார்த்தையினால சுத்திகரிப்பு ஜீவன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். தரிசனம் நிறைவேறும் காலம், தேவன் சொன்னது நிறைவேறும் நேரம். தரிசனம் நிறைவேறும் காலம், தேவன் சொன்னது நிறைவேறும் நேரம். நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். எல்லாரும் சொல்லுமா? நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, அது நிச்சயமாய் வரும். நீர் சொன்ன வார்த்தைகள், எங்களை சுத்திகரிக்கிற வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனாயும் எங்களுக்குள்ளே கடந்து வந்து உயிரூட்டுகிறமுடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்க வாசிக்க அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலெல்லாம் பலவீனம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த எண்ணங்கள் எடுக்கப்படட்டும். வார்த்தைகளால் அந்த இடத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, வியாதியை குறித்து, தோல்வியை குறித்து, நஷ்டங்களை குறித்த எண்ணங்கள் எடுத்து போட்டு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன். வேத வசனத்தினால உங்க வாழ்க்கையை நிரப்புங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். உங்களுடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும், போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். சகல நன்மைகளால் நீ நிரப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். நல்ல பிதாவே.